வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். தாராபலம், தாராபலம்னா என்னென்னா, நீங்கள் லைஃப்பில் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லோரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அஸ்வினியாக இருக்கலாம், மகம் நட்சத்திரமாக இருக்கலாம், திருவாதிரியாக இருக்கலாம், கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், கேட்டை, அனுஷம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, நான் சும்மா ரேண்டமாக சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருக்கீங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு சக்ஸஸ் வேணும் லைஃப்பில், வந்து என்ன லைஃப்பில் சக்ஸஸ் வேணும், கரியரில் சக்ஸஸ் வேணும், எனக்கு வந்து ஜாபில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், பிஸ்னஸில் சக்ஸஸ் வேணும், பர்சனல் லைஃப் எனக்கு வந்து என்னோடய குடும்ப வாழ்க்கையில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக என் லைஃப்பை நான் லீட் பண்ணேன்னு இருக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், ஒரு பாலிட்டிக்ஸில் இருக்கலாம், ஒரு சினிமாவில் இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு லாட்ரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது கூட லக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும். இதெல்லாம் வந்து ஏதாவது அஸ்ட்ராலஜியில் ஒரு சூட்சம் இருக்கா, இதெல்லாம் ரெண்டு மூணு எங்களுக்கு வந்து மெசேஜ்லாம் வந்ததுனால நான் இதை யோசித்து அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் வந்து என்னென்னா, தாராபலம்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப சின்ன மேட்டர் தான், பட் ஆனால் ரொம்ப பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். தாராபலம் அப்படின்னா என்ன? வெற்றி. தாரா அப்படின்னா சக்ஸஸ், தாரா அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ், உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலுமே அது வந்து வெற்றி எட்டியில் போய் முடியுதுன்னு தான் தாரா. அப்போ வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு நட்சத்திரம்லேருந்து அந்த நட்சத்திரத்துலேருந்து அவங்களுக்கு வந்து 6வது நட்சத்திரம், அது தாராபலம் கொண்ட நட்சத்திரம். அதுக்கப்புறம் அதுவே ரிப்பீட் ஆகும். எப்படி வரும்னா, 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம். ஸோ இதை பற்றி நான் வந்து தனித்தனியே அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த நட்சத்திரம் தாராபலம் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துட்றேன். இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி இப்படி என்னமா அப்படி என்னமா எந்த குழப்பமே வேண்டாம். தெல்ல தெளிவாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், எந்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் தாராபலம், அது எதுக்கு பயன்படுத்தலாம், அது எப்படி கேல்குலேட் நீங்கள் பார்க்குறது, எதுக்கு பயன்படுத்தலாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சும்மா ஒரு நிமிஷம், 1.5 நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் இது டவுட் அது டவுட்லாம் கேட்குறேன், எல்லாம் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் நான் உங்கள் வீடியோவில் கொடுத்துருவேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களால் அது மெமரைஸ் ஆகிடும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து LifeHoroscope.in இந்த வெப்சைட் மட்டும் தான் நம்பளுது. அந்த சைட்டில் உள்ள எல்லா சர்வீஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரோகிணி, சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, முழுமையான நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணிக்கு அடுத்தது அஸ்தம், சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரம் ஹஸ்தம். அஸ்தத்துக்கு அடுத்தது திருவோணம். ஸோ ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய ஜனனம். ஸோ நீங்கள் வந்து ரோகிணினா ரிஷபம், ஹஸ்தம்னா கன்னி, திருவோணம்னா மகரம். ஒன்று சுக்கரனுடைய ராசி, ஒன்று புதன், ஒன்று சனி. இந்த நட்சத்திரங்களை பிறந்திருந்தால் நீங்கள் வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்களை ஜனனம் எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தாராபலம் எது வரும்? ரொம்ப சிம்பிள், இனி பார்க்கலாமா? ரோகிணி, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி வச்சுக்கோங்க. ரோகிணி ஃபஸ்ட்டு. ரோகிணிக்கு அடுத்தது மிருகசீரிடம், அதுக்கடுத்தது திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஸோ ஆயில்ய நட்சத்திரம் தாராபலம் தருது. ரோகிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம், ஆயில்யம் புதனுடையது. புதனுடைய நட்சத்திரம்லாம் உங்களுக்கு தாராபலம் வந்துடும். சந்திரனுடைய மகன் தான் புதன். சந்திரனுக்கும் புதனுக்கும் நட்பு கிடையாது. ஆனால் பாருங்கள், அஸ்ட்ராலஜி அதான் விதி. தாராபலமே தனக்கு பகையான நட்சத்திரங்கள்லேயே தாராபலம் வந்துடும். அப்போது சந்திரனுடைய அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆயில்யம், அஸ்த நட்சத்திரத்துக்கு கேட்டை, திருவோண நட்சத்திரத்துக்கு ரேவதி. ஸோ ரோகிணிக்கு ஆயில்யம் பலம், இந்த பக்கம் ஹஸ்தத்துக்கு கேட்டை பலம். கேட்டை வந்து விருச்சிகத்தில் வரும், ஆயில்யம் கடகத்தில். அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரத்துக்கு ரேவதி நட்சத்திரம் மீனராசி, லாஸ்ட் நட்சத்திரம் ரேவதி. இப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இந்த மூன்றுக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு, ஒன்று 6வது நட்சத்திரமாக வரும், மற்றொன்று 15வது நட்சத்திரம், மற்றொன்று 24. ஸோ 6, 15, 24, நீங்கள் எல்லாம் எதை கூட்டாலும் 6 தான் வரும். 15 1+5 ஆட் பண்ணால் 6, 24 2+4 6. ஸோ ரோஹிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதுவாக இருந்ததுன்னா, உங்களுக்கு வெற்றியும், உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியும், உங்களுக்கு வாழ்க்கையில் திடீர் திருப்பு முனையும், உங்கள் வாழ்க்கையில் திடீர் ஏற்றத்தையும் ஒருவர் செய்கிறார், ஒரு நாள் செய்யக்கூடியதாக இருக்குது, ஒரு நட்பு உங்களுக்கு அது இலக்கணமாக இருக்குது அப்படின்னா, அது இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் உங்களுக்கு அந்த வளர்ச்சிகளை தருவார்கள். இந்த நட்சத்திரம் நாளென்று செய்யக்கூடிய செயல்கள் வெற்றிகளை தரும். அப்போது இது அப்போ எல்லாமே புதனுடைய மூன்று நட்சத்திரங்களுமே சந்திரனுக்கு ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். ஆயில்யம் வந்து எல்லோரும் அப்படியே ஆயில்யமா அப்படின்னு யோசிப்பாங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். அதுக்கடுத்து கேட்டை பார்த்திங்கன்னா, சந்திரன் முழுமையாக நீச்சமடைகிற நட்சத்திரமே கேட்டை தான். சந்திரனுடைய டோட்டல் பலமும் போயிடும் கேட்டையில். ஆனால் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலமாக வருது. ரேவதி லாஸ்ட் ஸ்டார், ரேவதி நட்சத்திரம். இதே வாழ்க்கையில் வந்து சரியாக கால்குலேட் பண்ணி நீங்கள் லைஃப்பில் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், மேட்ச் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் டேவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், கேலண்டரில் வரும். இந்த நாள் நீங்கள் வந்து ஜனன நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அப்படின்னு நோட் பண்ணிட்டீங்கன்னா
அந்த நாள் வந்து ஆயிலிய நட்சத்திரம் என்ற நாள் நடக்குது. அடுத்து வந்து நீங்கள் கேட்டை நட்சத்திரம் போயிட்டுருக்கு, சந்திரனால் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, ரேவதி நட்சத்திரம் போயிட்டுருக்கு, அந்த நாளை நீங்கள் ஃபேவராக வச்சுக்கலாம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய உறவுகள் இதெல்லாம் கூட. ஸோ இது வந்து சில பேர் திருமணம் பண்ணலாமான்னு கேட்பாங்க, பொருத்தம் இருந்தால் அது பண்ணலாம், இல்லாட்டி அது வேண்டாம். பொதுவாக அந்த மாதிரி பொருத்தம் வரதில்லை. பட் இதை பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸை ரொம்ப கிளியராக இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக பார்த்துருங்க, உங்கள்கிட்ட கிளியர் ஐடியா. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபல நட்சத்திரத்தை இப்போ நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 6வது நட்சத்திரம் தாராபல நட்சத்திரம், 15வது நட்சத்திரம் தாராபல நட்சத்திரம், 24வது நட்சத்திரம் தாராபலம். ஸோ இதை நோட் பண்ணிருப்பீங்க. அதுவும் நான் பர்டிகுலராக எல்லாருக்கும் அந்தந்த ஸ்டாரியும் கிளியராக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சிங்கன்னா, இது எதுக்கு பயன்படுத்தலாம், டெய்லி கேலண்டரை நீங்கள் இந்த தேதி கிழிப்பாங்க தெரியுமா, அந்த கேலண்டர் எடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்டாரில் சந்திரன் போயிட்டே இருக்கும். அதில் உங்கள் நட்சத்திரம் ஜனனகால ஜென்ம நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன தாராபல நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த டேட்டில் பர்டிகுலராக ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, அது சக்ஸஸ் ஆகணும், ஃபெயிலியரே ஆகக்கூடாது, தோல்வியே அடையக்கூடாது, ஜெயிக்கணும், வெற்றி தான் வேணும். அப்போ அந்த பர்டிகுலர் நட்சத்திரம் அன்னைக்கு, அன்றைக்கி முகூர்த்த நாளாக இல்லாமல் இருக்கலாம், அன்றைக்கி அமாவாசையாக இருக்கலாம், பௌர்ணமியாக இருக்கலாம், பிரதமியாக இருக்கலாம், அஷ்டமியாக இருக்கலாம், நவமியாக எது வேணால் இருக்கட்டும், பட் நீங்கள் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது வெற்றியை நோக்கி இருக்குது, சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கலாம், அது வந்து தோல்வி அடையக்கூடாதுன்னு நினச்சிக்கலாம். அந்த நட்சத்திரம் அன்றைக்கி அந்த வேலையை நீங்கள் செய்தால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், அதுதான் தாராபலம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சரி, இப்போது இந்த தாராபலமில் வந்து வெறும் கேலண்டரில் வர நாள் மட்டும்தானா, கிடையாது. யாரோ ஒரு நபர் வந்து உங்களுக்கு உங்களுடைய நெருக்கமான நண்பர், நெருக்கமான தோழி, உங்கள் சகோதரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்கள் கலீக் வந்து அதே ஸ்டார். அப்போ எல்லோரும் இப்போ இனிமேட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, உன்னோட ஸ்டார் என்ன, உன்னோட பர்த் ஸ்டார் என்ன எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்குடையவங்க உங்களுக்கு வந்து நிறைய ஃபேவர்ஸ் பண்ணுவாங்க. தெரிந்தோ தெரியாமலோ அவங்க வந்து சுபாவங்கள் ரொம்ப ரஃபாக இருக்கலாம், ரொம்ப கோவக்காரங்களாக இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பேசுகிறவங்களாக இருக்கலாம், ரொம்ப டஃப்பாக இருக்கலாம், கேரக்டர் எதுவாக இருந்தாலுமே அவங்களால ஆதாயங்கள் கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும், ஏதோ ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும், அதன் மூலிமா ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும், அதன் மூலிமா வாழ்க்கையில் வந்து ஒரு ஜெயம் ஆகும், ஒரு ஒரு காரிய சித்தின்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிடுச்சு, நல்லபடியாக நடந்துடுச்சு, அந்த அது வேணும்னு லைஃப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா, இது இது வந்து கரியரில், ஜாபில், பிஸ்னஸில், மணி, ஒரு லோன் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ஒரு காலேஜில் சீட்டு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ஒரு பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு சீட்டு ட்ரை பண்ணுறீங்க, சினிமாவில் சான்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, அந்த மாதிரி பர்டிகுலர் சார் ஆளுங்களை பிடிச்சா உங்களுக்கு இது நடக்க ஆரம்பிக்கும். வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ட்ரை பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு திருமண விஷயம் இன்னும் முடியல, அந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திர நாளை தேர்வு செஞ்சு செய்யும்போது அந்த திருமணம் காரியங்கள் டக்கு நடக்கும், ஒரு பிரார்த்தனை செய்கிறீங்க, அன்றைக்கி பழைய ஏதோ ஒரு தானம் பண்ணுறீங்க, அன்றைக்கி ஏதோ ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க, அன்றைக்கி யாரையோ சந்திக்கிறீங்க, முத முதல்ல ஒரு துவக்கத்தை பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய ஸ்டார்ஸ். இதுதான் இதுதான் நான் சொல்ல தாராபலம் என்றால் அதுதான். அப்போது மற்ற நாள்லாம் நெகட்டிவானு கேட்டால் கிடையாது, இது வந்து எக்ஸ்ட்ரா. இந்த இந்த நட்சத்திரம் பர்டிகுலராக வந்து உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்கும், அதாவது ஃபேவருக்கு மட்டுமே காத்துட்ருக்கும், மற்றதில் அன்ஃபேவரும் நடக்கலாம். ஏன்னா இந்த நட்சத்திரம் அன்றைக்கே நிறைய நாள் சரியில்லாமல் கூட இருக்கலாம், ஆனாலும் அது ஃபேவர் பண்ண காத்துட்ருக்கும். ஆனாலும் அந்த நட்சத்திரம் பிறந்தவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க அவங்க கெடுதலே செஞ்சால் கூட உங்களுக்கு நன்மையில் போய் முடிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண தான் புரியும், அது நீங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எதுன்னு கரெக்டாக உறுதிப்படுத்திங்க. நிறைய பேருக்கு இந்த நட்சத்திரங்களே டவுட் வருது, நான் இந்த நட்சத்திரமா, ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் அந்த சந்தியில் வந்துடும். ஸோ கிளியராக ஒரு திரு கணித அடிப்படையில் உள்ள பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒரு தெளிவான டீட்டெயிலான ஹாரோஸ்கோப்பை முதல்ல நீங்கள் கிளியராக தசாபுக்திகளோட கேல்குலேஷனோட வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் உங்கள் ஸ்டார் என்ன, அதுக்கு 6வது நட்சத்திரம் என்ன, அதுக்கு 26வது உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தாராபல நட்சத்திர வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். இது மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெஷல் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து மெசேஜில் போடுங்க, உங்கள் பர்சனல் டேட்டா போடாதீங்க, எந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள், என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அது. நீங்கள் முழுசாக ஒன்று பார்க்காம அதில் பாதியை பார்த்துட்டு நீங்கள் மீதி கேள்விலாம் கேட்டிங்கன்னா இந்த வீடியோலேயே அதுக்கெல்லாம் விடை இருக்குது. அது இல்லாமல் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, ஜென்யூனாக போடுங்க, நான் அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வீடியோ டெவலப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த தாராபல நட்சத்திரத்தை தேர்வு செய்கிறதுனால நீங்கள் நம்ம நம்மளை சுற்றி எப்போவுமே அந்த மாதிரி நல்ல நமக்கு ஃபேவராக இருக்கிற ஸ்டார்ஸு ராசி அதெல்லாம் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு சக்ஸஸ் அதிகமாக வரும், அவ்வளோதான் விஷயம். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண், வணக்கம்.